தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகர் குட்டிமணி மற்றும் தளபதி தங்கத்துறை உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்ட வெலிக்கடை படுகொலையின் 36வது நினைவு தினம் யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவரும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கட்சியின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரும் கரைபடிந்த ஒரு கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகிற நாள். இந்த நாளில் எமது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஸ்தாபக தலைவரான தலைவர் தங்கத்துறை அவர்கள், தளபதி குட்டிமணி உள்ளிட்ட 53 பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள். உண்மையில் தமிழர்கள் வரலாற்றில் 1948 ஆண்டுக்கு பிறகு 56 ஆண்டிலிருந்து 2009 வரை உயிர் படுகொலைகள் என்பது இலங்கை அரசாங்கத்தினால் தமிழர்களுடைய தாயக பகுதியில் பெரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த வகையில் 83 ஆண்டு கட்டவிழ்க்கப்பட்ட படுகொலை என்று சொல்லப்படுவது தமிழர் வரலாற்றில் மிகவும் ஒரு கரைபடிந்த நாளாக இருக்கின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஆரம்பகால தலைவர்கள், ஸ்தாபக தலைவர் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்ற எங்களுடைய போராளிகள், டெலோ இயக்கத்தைச் சேர்ந்த 10 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். அதிலே போராளிகள் தேவன், நடேசுதாசன், சிவபாத மாஸ்டர், மரியாம்பிள்ளை, குமாரகுலசிங்கம், ஸ்ரீகுமார், குமார் ஆகிய 10 பேர் கொல்லப்பட்ட இடத்திலே புலட்டு இயக்கத்தை சேர்ந்த டாக்டர் ராஜசுந்தரம் போன்றவர்கள் ஜூலை 25ஆம் தேதி 35 பேரும், ஆடி மாதம் 25ஆம் தேதி 27ஆம் தேதி 18 பேருமாக 53 பேர் படுகொலை செய்யப்பட்ட 36வது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இன்றைக்கு கூடி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது இனப்படுகொலை ஜூலை, ஜெனோசைட் ஜூலை, ஆகவே கருப்பு ஜூலை. 23ஆம் தேதி அன்று இராணுவத்தின் நேரம் கொல்லப்பட்டார்கள். அங்கே அன்று போராளி செல்லக்கிளி மாஸ்டர் கொல்லப்பட்டிருந்தார். ஆகவே 24ல் தான் அம்மன் மீதி உட்பட யாழ்ப்பாணத்திலே பண்டத்தெறிப்பு உதிராகவும் இராணுவம் சுமார் 50 பேருக்கு மேற்பட்டவர்களை குடநாட்டிலே படுகொலை செய்தார்கள். கொழும்பிலே பத்தி எரிந்தது. வெளிக்கடையிலே படுகொலை, பல்லாயிரக்கணக்கான மக்கள், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். பஸ்களிலும் ட்ரெயின்களிலும் கப்பல்களிலும் விமானங்களிலும் வடக்கு கிழக்குக்கு இதுதான் உன்னுடைய தாயகம், உன்னுடைய தமிழீழம் என்று கொண்டு வரப்பட்டதை பல்லாயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான பெண்கள் மரணம் பங்குபடுத்தப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டார்கள். 3000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதைத்தான் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்னார். ஆகவே இனப்படுகொலை ஜூலை, இரத்த ஜூலை நிச்சயமாக நாங்கள் நினைவு கூற வேண்டும். இதேவழி வெலிக்கடை சிறையில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மன்னார் மாவட்ட அலுவலகத்திலும் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தமிழ் உணர்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள், நகரசபை, பிரதேச சபை உறுப்பினர்கள் இறந்த வீரர்களின் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து தீபமேற்றி அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மட்டக்களப்பு காரியாலயத்திலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொருளாளருமான கோவிந்தம் கருணாகரம் தலைமையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அடுத்ததாக தமிழக விடுதலை உறுப்பினர் சோதிக்கிறோம். கடந்த 1983 ஆண்டு இதே நாளில் வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட போராட்ட முன்னோடிகளான
தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் உள்ளிட்ட 53 அரசியல் கைதிகள் மற்றும் அந்த இனக்கலவர வாரத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக முழக்கிவிடப்பட்ட இனவாத தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களையும் நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.